எனக்கு அன்பானவர்களே, எஸ்தர் 7:5 வாசித்து பாருங்கள். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றான். யூத ஜனத்துக்கு விரோதமாக ஆமான் எழும்பின போது தேவ சமூகத்தில் மொர்தெக்காயும் எஸ்தரும் விழுந்து கிடந்து ஜெபித்தார்கள். முழு யூத குளமும் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது கர்த்தர் ராஜாவின் கண்களில் தயவை கொடுத்து எஸ்தர் விருந்துக்கு அழைப்பித்தார். அழைப்பித்த போது அவர் காரியத்தை சொல்கிறார். ஒரு மொர்தெக்காய் வணங்காமல் போனது நிமித்தம் இந்த ஆமான் முழு யூத குளத்தையே அழிக்கணும்னு திட்டம் பண்ணியிருந்தான். எவ்வளோ துணிகரம் பாருங்கள், எவ்வளோ இருமாப்பு பாருங்கள். இப்படிப்பட்ட பொல்லாத ஒரு ஆவி ஒருத்தன் வணங்களை, என்னை வணங்களை, என்னை கனம் பண்ணலை, எனக்கு மரியாதை கொடுக்கலைங்கிறதுக்காக ஆமானுடைய மூர்க்கம் கொலை வரைக்கும் போகுது. அதனால் தூக்கு மரத்தையே மொர்தெக்காய்க்கு செய்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது குடும்பத்தோட பேசுகிறார்கள். ஆனால் எஸ்தர் அகாஸ்வே ராஜாவை அழைத்து 2 விருதுக்கு அதில் ஆமானு அழைக்கப்பட்டிருந்தான். அப்பொழுது சொல்கிறா, இந்த மாதிரி அழிக்கும்படி ஒரு ஜன கூட்டத்தை அழிக்கிறதுக்கு சத்திர எழுப்பினான்னு சொன்னபோது யார் இப்படி துணிகரம் கொண்டதுன்னு கேட்டால் இந்த ஆமான் தான் என்று சொன்னபோது ஆமானை தூக்கு மரத்தில் தூக்கி போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிற துணிகரம், ஜனங்களை அழிக்கிற துணிகரம், தன்னை கனம் பண்ணலை, தன்னை மரியாதை கொடுக்கல, தன்னை வந்து வணங்களை சாஷ்டாங்கமாக விழலைங்கிற ஒரு அகந்தை கொலை வரைக்கும் துணிகரம் போது பார்த்தீங்களா. ஒரு கூட்ட ஜனத்தை அழிக்கணும். இன்றைக்கி தேசத்தில் அப்படி தான் இருக்கிறார்கள் ஆளுகிறவர்களும் சரி, அதிகாரத்தில் என்னை மதிக்கலை, என்னை மரியாதை கொடுக்கலை. அந்த துணிகரம் தான் பல பாவத்தை செய்ய வைக்கிறது, கொலை வரைக்கும் போகிறது. அப்படிப்பட்ட ஆவி இருக்கா, இன்றைக்கே நம்ம மாறணும், மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கணும். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் ஒரு சின்ன காரியம் துணிகரத்துக்கு கொண்டு போய் விடுகிறது சுவாமி. இப்படிப்பட்ட காரியத்தை எங்களை விட்டு அகற்றி போடும், எங்களை மாற ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.